ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொசு எப்படி ஈஸியாக வெரைட்டி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்கள் வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காது எந்த இடத்துல கொசு இருந்தாலும் அப்படியே அது மயக்க அடித்து கீழே வீந்துடும் அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானது இது எல்லாேருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த இல பேர் வந்துட்டு நொச்சி இலன்னு சொல்லுவாங்க இந்த மரம் வீட்டுக்கு வெளியே இருந்தால் கூட உங்கள் வீட்டுக்கு கொசு பூச்சி இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே வராது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் இந்த செடி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த நொச்சி இலை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும் மீதி வந்துட்டு வேப்ப இலை வந்துட்டு உருவி நம்ம இதில் போட்டுக்கலாம் சரிங்களா கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றி இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க ஒன் இயருக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டால் அது மூணு லட்சம் வியூஸ்க்கு மேலே போயின்னு இருக்குது மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் அது கூட செக் பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லா ரிசல்ட்டு கொத்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த வாட்டி வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இலை ஆட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் இது ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த வடிகட்டின தண்ணியை வந்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் நம்ம இது ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நீங்கள் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்துச்சுன்னா அது கால் கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சுட்டு அப்புறமா இது கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ இது வந்துட்டு நல்லா ஆரிச்சு இப்போ நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இது கூட பார்த்தீங்கன்னா வாசனைக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு கற்பூரம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் கற்பூரம் வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் அப்போ தான் வந்துட்டு நம்ம லிக்விட் யூஸ் பண்ண சொல்ல ரொம்பவே வாசனையாக இருக்கும் கற்பூர வாசனை இது எல்லாமே நல்லா கலந்துட்டு ஆல் அவுட்டோடே பாட்டிலில் நம்ம போட்டுக்கலாம் போன வீடியோவில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆல் அவுட் பாட்டில் இருக்கிற நடுவில் இருக்கிற குச்சி வந்துட்டு மெல்ட் ஆகிடுதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க ஆமாம் அந்த குச்சி வந்துட்டு கண்டிப்பாக மெல்ட் ஆகும் தான் நீங்கள் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு அந்த பாட்டிலை வந்துட்டு மாற்றிக்க நிறைய முறை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அது எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா டப்பா அதில் வந்துட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கங்க இந்த லிக்யூட் வந்துட்டு ஒன் மந்த்துக்கு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஹீட் பண்ணுறனால சரிங்களா ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் நீங்கள் அது மொத்தமே தூக்கி போட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கொதிக்க வச்சு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வெறும் இப்படி வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணாவே ஓப்பன் ஆகிடும் இப்படி வச்சு லாக் பண்ணாவே ஈஸியாக வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் குச்சி வந்துட்டு உடையாத மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு மிஷினை வந்துட்டு நம்ம மாட்டிக்கலாம் நம்மளோட லிக்யூடு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் சுவிட்சு பாக்ஸில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க ஒரு கொசு கூட கண்டிப்பாக இருக்காது ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை